அனைவருக்கும் வணக்கம். பருப்பு தேங்காய் பால் செய்ய போகிறோம், எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இது வந்து அதிகமான முத்தன தேங்காய் இல்லைங்க, ஓரளவுக்கு முத்தி இருக்குது. இருந்தாலும் நல்லா பால் வரக்கூடிய அளவுக்கு தேங்காய் நல்லா அருமையாக இருக்குது. அந்த தேங்காய் வந்து நல்ல ஒரு அதிகம் பால் வரக்கூடிய அளவுக்கு தேங்காய் முத்தி இருக்குது, அதிகமாக முத்தலுங்க. இது வந்து அதிகமாக முத்தன தேங்காய் தான், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த தேங்காயை க்ளீனாக கட் பண்ணி ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி தேங்காய் க்ளீனாக அரைச்சிட்டு க்ளீனாக வடிகட்டிலாம் தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். இந்த தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இந்த தேங்காய் பாலில் அவ்வளோ அதிகமான சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க, மருத்துவர்கள் நிரூபிச்சுக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேங்காயில் தேங்காய் பாலில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறாங்க. இந்த தேங்காய் பால் வந்து என்னென்ன செய்யலாம், என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த தேங்காய் வந்து க்ளீனாக கட் பண்ணிடலாம், கட் பண்ணிட்டு பால் ரெடி பண்ணலாம், ஓகேங்களா. தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் தேங்காய் துருவிட்டு கூட போடலாங்க. துருவிட்டு போடும்போது நம்ம மிச்சில் போடும்போது சுலபமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக. ஆனால் மிச்சி நம்ம புது மிச்சி வாங்கியிருக்குமா, நம்ம தேங்காய் கட் பண்ணால் போட விட க்ளீனாக அரைச்சி கொடுத்துதுங்க. அந்தளவுக்கு ஒரு நேரால கம்பெனி மிச்சி தான் வாங்கியிருக்கோம். நல்லா க்ளீ அரைச்சி க்ளீன் நம்ம கரெக்டாக அரைச்சி கொடுக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. தேங்காய் பால் செய்கிறதுக்கு இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் தேவைப்பட மொத்தம் ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. மறுபடியும் அரைச்சிடலாம். இப்போ இதை மறுபடியும் வந்து இன்னொரு மொத்தம் ஒரு சும் தண்ணி ஊற்றிடலாம், ஓகேங்களா. ஊற்றிட்டு இப்போ நல்லா க்ளீனாக அரைச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு பால் க்ளீனாக வடிகட்டிடலாம், ஓகே. தேங்காய் பால் ஃபஸ்ட்டில் தண்ணி ஒரு சும் தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சிட்டோம். இப்போ க்ளீனாக வடிகட்டிடலாம். இதை க்ளீனாக வடிகட்டிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரைச்ச பால் நல்லா க்ளீனாக அதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்த பால் வந்து தேங்காய் பால் தனியாக வச்சு வச்சுங்க, இருக்கட்டும். அடுத்ததாக வந்து ஒரு பால் செஞ்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக அரைச்சி மறுபடியும் இதை வடிகட்டிடலாம். இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பால் வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவது வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வடிகட்டிடலாம். இப்போது ரெண்டாவது வடிகட்டின பாலையும் அரைச்ச பாலையும் க்ளீனாக வடிகட்டிடலாம். இது நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது ரெண்டு முறை பால் எடுத்தாச்சும், இது மூணாவது முறைங்க. இதுக்கு ஒரு சும் தண்ணி ஊற்றிடலாம். இதையும் தண்ணி ஊற்றி கல்லாம் அரைச்சிட்டு இந்த பாலையும் தனியாக எடுத்துடலாம், ஓகேங்களா. பாருங்கள் மூணாவது முறையாக வந்து இந்த தேங்காய் வந்து அதுக்கு ஒரு சம தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் அரைச்சிருக்கோம். இதையும் நம்ம க்ளீனாக வடிகட்டிடலாம். இப்போ இதையும் க்ளீனாக வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள் ஒரு ஒன்றரை மூடி தேங்காய் எடுத்திருக்கோம். இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் செய்திருக்கோம், ஓகேங்களா. தேங்காய் பாலில் வந்து அதிகமான மருத்துவம் நிறையவே இருக்குது, அதனால் அடிக்கடி பயன்படுத்தி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த தேங்காய் பால் வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வெந்தய காரகம் செஞ்சால் இந்த தேங்காய் பால் ஊற்றலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காய் வீட்டில் காய் சாம்பார் செய்யும்போது இந்த காய்கெல்லாம் போட்டு இந்த பாலை போட்டு வேக வைக்கலாம். அடுத்து நம்ம வந்து மாம்ச கறிகள் கூட நம்ம இதை போட்டு வேக வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இந்த பாலை வந்து நம்ம வீட்டில் சேமியா இடியாப்பெல்லாம் செய்யும்போது இதுக்கு லைட்டாக சர்க்கரை போட்டு இதோட்டு சாப்பிடலாம், ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாலை வந்து அப்படியே டெய்லி வந்து ஒரு சின்ன கிளாஸ், ஒரு 50 மில்லி அல்ல ஒரு 100 மில்லி டெய்லி கூட குடிக்கலாம். இல்லை வாரத்துக்கு நீங்கள் 3 முறை கூட தாராளமாக குடிக்கலாம். இதில் வந்து மருத்துவம் நிறையவே இருக்குது. இது ரெண்டாவது இடத்த அதாவது ஒரு முறை நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சிடி வடிகட்டின பால் இது. இது ரெண்டாவது முறை தேங்காய்க்கு மறுபடி ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி மறுபடி வடிகட்டின பால் இது. இது மூணாவது முறையாக தேங்காய் அரைச்சிட்டு தேங்காய் மறுபடி தண்ணி ஊற்றி மறுபடி அரைச்சிட்டு மறுபடி வடிகட்டியிருக்கோம், ஓகேங்களா. இது என்னென்னலாம் செய்ய போகிறோம்னு இதுக்கு தேவையான உப்பு எடுத்துருக்கோம், இஞ்சி விழுது எடுத்துருக்கோம், கொத்தமல்லி, வெங்காயம், அது எலுமிச்சை பழம். இது நம்ம வந்து இந்த தேங்காய் வடிகட்டினது, இது நமக்கு தேவை இருக்காது, இதுக்கு போட்டுடலாம். தேவைப்பட்டால் இந்த பொடி வந்து என்ன பண்ணலாம், அப்படியே க்ளீனாக காய்ச்சி வெயில் காய்ச்சின்னா கோகனட் பவுடர் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ இது என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் செய்ய போகிறோம், அதாவது கோகனட் மில்க் பட்டர் தேங்காய் பாலோட தயிர் செய்ய போகிறோம். இது ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துல வந்து ஒரு மோர் செய்ய போகிறோம். இதில் வந்து அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது, என்னென்ன மருத்துவம் இருக்குன்றது இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம். ஒரு கப் தேங்காய் பாலில் உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படும் இரும்பு சத்தில் 25% 25% கிடைத்துவிடும். வாரத்திற்கு குறைஞ்சபட்சம்
மூன்று முறையாவது தேங்காய் பால் அருந்தி பருவர்களுக்கு தசை நரம்புகளில் ஏற்படும் இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு பலத்தை தரும். தேங்காய் பால் குடிப்பதால் இத்தகைய நன்மைகள் உண்டா? தேங்காய் பால் குடிப்பதால் இத்தனை நன்மைகள் உண்டா? தேங்காய் எண்ணெய் போலவே தேங்காயில் இருந்து ஏற்படுத்தும் பாலிலும் பல மருத்துவ குணங்கள் உள்ளன. தேங்காய் பாலில் போதுமான அளவு கால்சியம் இல்லாத போதிலும் ஃபாஸ்பரஸ் நிறைந்துள்ளது. போதுமான இரும்பு சத்து உடம்பில் இல்லாததால் பலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறது. இதனால் இந்த இரத்த அணுக்களின் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காமல் இரத்த சோகை உண்டாகும். ஒரு கப் தேங்காய் பால் பாலில் உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படும் இரும்பு சத்தில் 25% கிடைத்துவிடும். வாரத்திற்கு குறைந்தபட்சம் 3 முறையாவது தேங்காய் பால் அருந்தி வருபவர்களுக்கு தசை நரம்புகளில் ஏற்படும் இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு பலத்தை தருகிறது. உடலில் எடை குறைக்க முற்படுத்தவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். தேங்காய் பால் வெகு குறைவிலேயே பசி அடக்கி செய்யும். அதற்கு காரணம் தேங்காய் பாலில் அடங்கியுள்ள அதிகப்படியான நார்ச்சத்து தான். தேங்காய் பால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு ஆற்றலை உறுதியாக வைத்திருப்பதால் அடிக்கடி ஏற்படும் சளி மற்றும் இருமலை விரட்ட உதவி புரியும். மேலும் இதில் வைட்டமின் சி நிறைந்திருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். செளியும் தேங்காய் பாலில் அதிகமுள்ளது. தினமும் தேங்காய் பாலை அருந்துபவர்களுக்கு கீழ்வாத பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது. தேங்காய் பாலில் இன்னும் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. இப்போதைக்கு ஒரு 5 லிஸ்ட்டு படித்து சொல்லியிருக்கேன். அடுத்தபடியாக இன்னும் என்ன நன்மைகள் இருக்குன்றது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வாசி சொல்கிறேன். இப்போ இது வந்து சொன்னீங்களா, இந்த ஃபஸ்ட்டு பால் இது வந்து நம்ம வெந்தய கார குழம்பு ஊற்றினா ஃபஸ்ட்டு வாஸ் டேஸ்ட் இருக்கும். அதே போல் நம்ம காய் வச்சு கூட காய்கள் இதில் வேக வைப்பாங்க, நல்லாயிருக்கும். அதே போல் சில கறிகள் குழம்பு கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு கிளாஸ் நம்ம எதையுமே சேர்க்க தேவையில்லை. ஒன்லி பாருங்கள், இதை போல் ஒரு கிளாஸ் எடுத்துங்க. இந்த ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும். தமிழர் குடித்தாலே அதிக பிடி பெஸ்ட் நிறையவே இருக்குது, ஓகேங்களா? அதே போல் இந்த பாலை வந்து வீட்டில் இடியாப்பம் செய்கிறாங்க, இடியாப்பத்துக்கு மற்றபடி பொருளுக்கு இதை வந்து நம்ம ஒரு சர்க்கரை சேர்த்துட்டோம் இல்லை அப்படியே நம்ம இதை வந்து தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப பிடி பெஸ்ட் நிறையவே இருக்குது. இதில் வந்து பலவிதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. தேங்காய் பால் நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், ஒரு 1.5 முடி தேங்காய் நம்ம ஒரு முடி போட்டு தேங்காய் போட்டு செஞ்சாலே போதுங்க. இப்போ நான் 1.5 தேங்காய் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் பாலுன்னு எடுக்கும்போது கொஞ்சம் அதிகம் முத்தாமல் ஒரு மீடியம் சைஸாக முத்தின காய் எடுத்திங்கன்னா இந்த தேங்காய் பால் நல்லா வரும், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் இது தயிர் கூட செய்யலாங்க, மோர் கூட செய்யலாம், அதே எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இதை செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம பாலவும் அப்படியே கொஞ்சம் ஒரு கிளாஸ் குடிக்க போகிறோம். அது இல்லாமல் இதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச இது வந்து நம்ம ஒரு தயிர் போட போகிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 4.5 மணி நேரம் இருந்தால் போதும் நமக்கு தயிரிடும். அது எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 2வது எடுத்த தேங்காய் பால்.
மூணாக எடுத்த பால் தேங்காய் பால் இது ரெண்டையும் வந்து மோர் செய்ய போகிறோம். அது உடனே செஞ்சு உடனே குடிச்சிடலாம், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பெனிஃபிட் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் சின்ன பழமாக இருக்கிறதால ஒரு மூணு ஒன்றரை பழம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒன்றரை பழம் இதில் விட்டுருங்க, அரை பழம் விட்டாச்சு, இன்னொரு பாதி பழம். மற்றபடியே இன்னொரு பாதி பழம் விதையெல்லாம் எடுத்து தான் வச்சுருந்தோம். இவ்வளோதாங்க, விழுந்து விட்டுங்களா, நல்லா கலந்துங்க. நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளீனாக வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி எடுக்கலாம், தயிர் ஆனாலும் எவ்வளோ கட்டியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இது அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம், ஒரு நாலு நாலரை மணி நேரத்தில் இது வந்து தயிர் ஆகிடும். இது தயிர் ஆன உடனே உங்களுக்கு எப்படின்ற காட்டுறேன். ஓகேங்களா? அடுத்தபடியாக பாருங்கள், ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கோம். இது வந்து ரெண்டாவது அரைச்ச தேங்காய் பால், இது மூணாவதாக வந்து அரைச்சிங்களா அதோடைய தேங்காய் பால், இதை ஒன்றா ஊற்றியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அடுத்த இஞ்சி, இது நம்ம தேவையான அளவு ரெண்டு சொம்பு எடுத்துருக்கோம், அதுக்கான தேவையான எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம், இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை விட்டுடலாம். இன்னொரு பழம் இதையும் நான் வேஸ்ட் பண்ண இதையும் போட்டுருவோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தயிர் எலுமிச்சை பழம் தயிர் கழுக்கி வச்சிட்டோம், அது வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் தயிர் ஆகிடும். தயிர் வந்து எப்படி காமிக்கிறேன், இப்போ நல்லா கழிக்கலாம். இதை ஒரு ஹெல்த்தியான தேங்காய் பால் தயிர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அப்படியே நம்ம ஊற்றி குடிச்சிடலாம். ஓகேங்களா? நம்ம இஞ்சி வேணால் கூட நீங்கள் இஞ்சியை தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி விருது நம்ம வீட்டில் இருக்கிறதால அந்த இஞ்சி விருதை போட்டிருக்கேன். இஞ்சி தட்டி போடும்போது, இஞ்சி வீடு போடும்போது கொஞ்சம் கலர் சேஞ்சாக ஒயிட் கலர் ஃபுல்லாக வர்றது கொஞ்சம் சேஞ்சாக தெரியும். அதே நீங்கள் இஞ்சி நல்லா இஞ்சி வந்து நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு நான் இடித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ரெடிமீங்களா. இவ்வளோ தாங்க, இப்போ சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் பால் மோர் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்படியே ஒரு கிளாஸ் ஊற்றி க்ளீனாக குடிச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் தேங்காய் பால் மோர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மோர்லேயும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் அடிக்கடி இதே போல் ஒரு மோர் செய்யுங்க, குடிங்க. அதேபோல் பாலை வந்து தயிராக்கிக்கணும், சாப்பிட்லாம். இதில் பல விதமான நோய் சக்தி அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ஆரோக்கியம் நிறைய இருக்குது. இந்த எலும்புகளுக்கு, அதாவது சிலருக்கு வந்து இந்த எலும்பு பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, எலும்பு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், எலும்பு வலி, சதை வலி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் ரொம்ப அருமையாக வந்து நல்லா வேலை செய்யும், நல்லாயிருக்கும். நீங்கள் குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக அவசியம் சொல்லே சொல்லுங்கள். ஓகேங்களா? அதனால் இதில் மருத்துவம் அவ்வளோ மருத்துவம் இருக்கிறத அடிக்கடி பயன்படுற மாதிரி நல்லது. இப்போ இந்த மோரை ஊற்றிடலாம், மோரை ஊற்றி குடிச்சு பார்த்தலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது. ஓகே, நாங்கள் மோர் குடிச்சு பார்த்தலாம் எப்படி இருக்கு. தேங்காய் பால் மோர் ஜில் மாட்டு பாலில் மோர் குடிச்சு எப்படிமோ இந்த டேஸ்ட்டு குறையில. நம்ம புளிப்புக்கு தான் வந்து லெமன் சேர்த்துருக்கோம், உப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கொத்தமல்லி, அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி வீடு போட்டிருக்கோம். டேஸ்ட்டு வேறு லெவல் தான் இருக்குது. அந்த மோர் குடிச்ச எப்பயிலும் எதுலையுமே கம்மி இல்லைங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் வந்து ஒரு மோர் செய்யுங்க, குடிங்க. குடித்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படி இருக்குன்றது அவசியம் சொல்லுங்கள். தேங்காய் பால் மோர் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கும். அதே போல் நீங்களும் செய்யுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம தயிர் வந்தோடனே, தயிர் ரெடியானவுடனே அதையும் வீடியோ காட்டுறேன். இந்த தேங்காயிலேருந்து எப்படி மோர் செய்கிறது, எப்படி பால் செய்கிறது, எப்படி தயிர் செய்கிறது எல்லாமே ஒரு வீடியோ போடுறேன். பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லோரும் அதே போல் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை பற்றி கமெண்டில் கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள். ஓகே வேஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே வாஸ், தேங்காய் பால் தயிர் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி பார்த்துடலாம், தேங்காய் பால் தயிர் பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குல்லாம். இவ்வளோ கட்டியாகிட்டு பாருங்கள், தெரியுதுங்களா? தேங்காய் பால் தயிர் நான் இவ்வளோ கட்டியாகவும் இவ்வளோ சூப்பராக நினச்சே பார்க்கல பாருங்கள், அவ்வளோ கட்டியாக இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம், நீங்கள் மோராகவும் செஞ்சு குடிக்கலாம். இது உடனே செஞ்சோடனே காலி பண்ணும், ரொம்ப நேரம் பிரித்து வைக்கலாம், பொறி மசாலாம் அவட்டெலாம் செய்ய கிடையாது. செஞ்ச உடனே தயிர் ஆகிடுச்சா, தயிரான உடனே இதை எடுத்து நம்ம ரைஸ் போட்டு சாப்பிட்றதாலும் சரி, அப்படியே குடித்தாலும் சரி, லஸ்ஸி பண்ணி குடித்தாலும் சரி, இல்லை மோராகி குடித்தாலும் மொத்தத்தில் செஞ்சு காலி பண்ணும் தயிரை. ஓகேங்களா, தயிர் பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் தயிர் ரெடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க தேங்காய் பால், தேங்காய் பால் தயிர் சூப்பராக ரெடி பண்ணிட்டு இதில் நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு வந்து அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து உடனே சாப்பிட்டுருணும், பிச்சில் வைக்கலாம், லேட்டாக பண்ணலாம்ல, இது வந்து கெட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் செஞ்சு தயிரான உடனே சாப்பிட்டுடலாம். இப்போ நம்ம இதை மோரம் செஞ்சுக்கலாம், அப்படியே குடிச்சிடலாம், ரைஸ் போட்டு சாப்பிடலாம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க சிம்பிள் மேட்ரு, தேங்காய் பாலில் இப்படி ஒரு தயிர் இருக்குது, அருமையான ஒரு பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குதுல்ல. ஓகேங்களா.